இடத்துல ரிசீவரா இருக்கணும், எந்த இடத்துல வந்து கமாண்டிங்கா இருக்கணும், எந்த இடத்துல டிக்டேட்டரா இருக்கணும், எந்த இடத்துல லீடர்ஷிப்பா இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில. நம்ம தான் செருப்பு போட்டிருக்கோமே, எவங்கள்லாம் கொடுத்தனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நம்ம பிள்ளையே அதுல குத்திட்டு ஆழ்வார்கள் பேரை சொல்லிட்டே இருக்கிறது, 63 நாயன்மார்கள் பேரை சொல்லிட்டே இருக்கிறது, அவங்க கதைகளை பிடித்து மக்களுக்கு சொல்றது. கும்ப லக்னத்துக்கு 2 பாவம் மீனம், 11 பாவம் வந்து குரு. ஸோ குரு காரகத்துக்கு நிறைய சொல்லியிருக்கேன், இதுக்கு நீங்கள் தான் பாயிண்ட் சொல்லணும். குரு காரகத்துக்கு யானைக்கு வந்து வாழைப்பழங்கள் வாங்கி கொடுக்கணும். ஓகே, நமக்கு யாரு குருவா இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களை மதிக்கணும். அதே மாதிரி நமக்கு மேல இருந்து வழிகாட்டுறவங்களை கூட நம்ம வந்து குருவா நம்ம நினைக்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல வேலை பாக்குறோம், நமக்கு வந்து ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்களும் குரு காரகத்துக்கு தான் வருவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எங்கிருந்து நமக்கு ஒருத்தர் வந்து சொன்னாலும் அது குரு தான். அது வந்து காரிய குருவா, காரண குருவா, சூட்சம குருவா, ஸ்தூல குருவா, சர்க்குருவா, எந்த மாதிரியான குருன்னு நாம் உணர்ந்து செயல்படணும். அதுதான் வந்து வழிகாட்டக்கூடியவர்கள். இந்த பாதையில் போகாத முள் இருக்கே, இந்த பாதையில் போ, உனக்கு வந்து வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அது வந்து சின்ன பிள்ளைகளாகவும் இருக்கும், பெரிய ஆட்களாகவும் இருப்பாங்க, மிடில் ஏஜ்லேயும் இருப்பாங்க, நம்மளை விட வயது குறைவானவர்களாகவும் இருப்பாங்க. நான் வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவேன். என் பொண்ணு ஒன்று சொல்லி கொடுத்தா கற்றுக்குவேன், இப்படி செய்யக்கூடாது இப்படி தான் செய்யணும், என் பையன் ஒன்று சொல்லி கொடுத்தானா கற்றுக்குவேன், அதை யார் என்னோட நீ பெரியாளா அப்படின்லாம் நினைக்கிறது. அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த இடத்துல ரிசீவராக இருக்கணும், எந்த இடத்துல வந்து கமாண்டிங்காக இருக்கணும், எந்த இடத்துல டிக்டேட்டராக இருக்கணும், எந்த இடத்துல லீடர்ஷிப்பாக இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சுக்கலாம் வாழ்க்கையில. ஸோ மீனம் அதுவும் நீரை குறிக்கக்கூடியது. திருச்செந்தூருக்கு அடிக்கடி இவங்க ட்ராவல் பண்ணணும். மீன்களுக்கு நிறைய உணவுகளை வந்து இவங்க கொடுக்கணும். மீன் வளர்க்கலாம். அதே மாதிரி ஏரி, குளம், ஆறு, கிணறு இது மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய ஜலராசிகளில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உணவுகளை கொடுப்பது அவர்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். நீர் ஸ்தலங்கள் அதில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஜலசமாதியான சித்தர்களை வழிபடுவது இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது நெருப்பு, இது நீர். அப்போ ஹோமங்களில் அதிகமாக கலந்து கொள்வது, அபிஷேகங்களுக்கு அதிகமான பொருட்களை வழங்குவது, இது ரெண்டுமே இவர்கள் செயல்படுத்தினாலும் நீரும் நெருப்புமாக அது சேர்ந்து 2 பாவமும் 11 பாவமும் செயல்படும். ஸ்ரீராம தேவம் அதிகமாக எழுதும். கடவுள் உபாசனை, குரு உபாசனை, குரு சார்ந்த விஷயங்கள், குருபக்தி, அப்புறமா நிறைய மந்திர உச்சாரணங்களை அதீதமாக செய்ய வேண்டும். குரு சார்ந்த இது வந்து உங்களுக்கு நல்ல பாவமாக வரும்போது, குருவோட வீடு நல்ல பாவமாக வரும்போது நீங்கள் மந்திர உச்சாரணங்களை அதிகமாக இவர்கள் செயல்படுத்த வேண்டும். குரு, புதன், இந்த சனி இதெல்லாம் வந்து மந்திர உச்சாரணங்கள், தெய்வ மந்திர காயத்ரி அப்படின்னு இருக்கும், மூல மந்திரங்களை சொல்கிறது. எதுவுமே தெரியல எனக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு நான் எக்ஸ்பர்டைஸ் இல்லை அப்படின்னா கூட ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள், ஓம் நம நாராயணாய சொல்லுங்கள், ஓம் சக்தி சொல்லுங்கள், எல்லாமே வந்து தெய்வத்தை நினச்சி நாம் வந்து அம்மா தாயே காப்பாத்தம்மா சரணாகதிக்குள்ளே போயிட்டோம்னாலே அது மந்திரம் தான். உரு போட போட திரு ஏறும்னு சொல்லியிருக்கேன். உரு போடுறதுன்னா என்ன, நிறையா வந்து பாடல்கள் இருக்குது, சமைக்கிறவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு பதியங்களாக கொடுத்துருக்காங்க, பதியங்களை இவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும், படலம் செய்ய வேண்டும். படலம் செய்கிறாங்கன்னா மனப்பாடமாக படித்து அது உள்ள அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும். வாசி தீரவே காசு நல்வே அப்படின்னு அது என்ன அர்த்தம், எதுக்கு வாசினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை 4 பேருக்கு இவங்க சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு அது பெரிய அளவு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோயில்கள் புனரமைப்பு, உளவார பணிகள் செய்வது, இதெல்லாம் வந்து குரு சம்பந்தப்பட்டவர்கள், சனி சம்பந்தப்பட்டவர்கள். 2 பாவம், 11 பாவம், குரு, சனி இது மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் தான் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய என்னென்ன காரியங்கள், தெய்வ காரியங்கள் செய்வது. நோட்டீஸ் அடித்து அந்த கோயிலுக்கு வந்து ஒரு திருவிழா வருது, நம்ம செலவில் சொந்த செலவில் ஒரு
நூறு நோட்டீஸ் போடலாம், 500 நோட்டீஸ் போடலாம், 1000 நோட்டீஸ் போட்டு கொடுக்கலாம். வருஷா வருஷம் கேலண்டர், அந்த சாமி படத்தை போட்டு ஒரு கேலண்டர் அடிச்சு கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க, வசதி இல்லாதவர்கள் அதை டெலிவர் செய்யக்கூடியதோ இல்லை போஸ்டல் இது பண்ணுறதோ இல்லை கம் போட்டு ஒட்டி அனுப்பக்கூடியதோ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கூட இப்போ நம்ம ஒரு நோட்டீஸ் இருக்குது போய் சோத்துல ஒட்டணும், அதை வந்து செஞ்சால் கூட அது பரிகாரமாக வேலை செய்யும். முள் கிடக்குது அதை எடுத்து தூக்கி அவங்களாலையும் பற்றக்கூடாதுன்னு போடுறது கூட பரிகாரம் தான். அடுத்தவனுக்கு வந்து ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டுருமே, அதை செய்ய காலில் பற்றக்கூடாதே, கல் இருக்கோ முன் இருக்கோ அதுதான் விஷயம். அப்படி வந்து ஒரு ஆத்மாத்மாக பண்ணணும். நம்ம தான் ஜெருப்பு போட்டிருக்கோமே, எவங்கல்ல குத்துனா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது தான் அந்த நாளைக்கு வந்து நம்ம பிள்ளையே அதில் குத்திட்டு வந்துடும். இதுதான் விஷயம். இதை புரிந்து செய்தோம் என்றால் பரிகாரங்கள் அனைத்தும் வாழ்க்கையோட டே டு டே லைஃப்ல வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் பத்தி கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்ப சரவண பவானி எழுதவும் செய்யலாம், தாராளமா செய்யலாம், குருவானு சொல்லிக்கிட்டே கூட இருக்கலாம், தாராளமா சொல்லு. ஏதாவது சித்தர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. பிரமாதமா வேலை செய்யும். குரு காரகம்னா என்ன? சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், ரிஷிகள், குருமார்கள், அப்போ சப்தரிஷிகள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஆழ்வார்கள் பேரை சொல்லிகிட்டே இருக்கிறது, 63 நாயன்மார்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அவங்க கதைகளை படித்து மக்களுக்கு சொல்வது, இதிகாச புராணங்களை படிப்பது குருப்பொறியாரமாக விஷயம். படித்தல் அப்படிங்கிறது புதன், கற்றல் அப்படிங்கிறது புதன், அதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது குரு. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது வாத்தியாராயிரும், நம்ம படிக்கும்போது மாணவனாக இருக்கும். நாமளே மாணவனாகவும் வாத்தியாராகவும் இருப்போம், ஆசிரியராகவும் இருப்போம். ஆசிரியர் உதவிக்கிறது, ஆசிரியர் வந்து மரியாதை இல்லாமல் பேசுனா குருவை நிந்தனை செய்கிறது. ஆசிரியருக்கு உதவினா என்ன? இந்த காலகட்டத்தில் ஆசிரியர் வந்து அந்த காலம் மாதிரி கிடையாது. இன்றைக்கி தான் வந்து பெரம்பே அவங்க எடுக்க முடியாது, உடனே வந்து ஒரு கேஸை போட்டு ஃபைல் பண்ணி அவரை வந்து உள்ளதுக்கு வச்சுருவாங்க. தங்கம்ங்கிறது குரு, தங்கத்தை பற்றின விழிப்புணர்வு பதிவுகளை வந்து சொல்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் அந்த காரகத்துவத்தை பயன்படுத்த தெரியணும், அதை செயல்படுத்த தெரிஞ்சால் கண்டிப்பாக வெற்றி பெறும்.